தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் எவ்வளோ நேரம் செலவிடுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பணம் கிடைக்கும். குறைந்தது தினமும் ஒரு 100 ரூபாய் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த பணத்தை உங்களோட பேங்க்கோ பேடிஎம் வாலெட்டுக்கோ சுலபமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கண்டென்ட் புரியாமல் போகலாம். இந்த சன்ப்ளே அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம இந்த சன்ப்ளே ஆப்பில் நீங்கள் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைம் மட்டும் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த கிளைம் பண்ணுறது மூலமாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்குறாங்க. ஜஸ்ட்டு இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா கிளைம் லைட் காயின் அப்படின்னு இருக்குது. இதை ஜஸ்ட்டு கிளைம் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். வெயிட் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் ஏதாவது ஒர்க் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ இந்த 5 மினிட்ஸ் முடியறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் பார்க்கலாம். இந்த மோப் நியூஸ் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 250 ரூபா பேடிஎம் கேஷ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். 250 ரூபா இருந்தால் பேடிஎம் மேலாட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கான ப்ரூஃபும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஷோ பண்ணிடுறேன். இந்த ஆப்பில் இருந்து ரிசீவ் ஆன பேமெண்ட் ப்ரூஃப் தான் அது. 250 ரூபா ரிடீம் கொடுக்கும்போது உங்களுக்கு 225 ரூபா சென்ட் பண்ணிடுவாங்க. 25 ரூபீஸ் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் பிடிச்சிப்பாங்க. மோப் நியூஸ் அப்படிங்கிற இந்த நேமில் தான் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகுது. இந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஜஸ்ட் ரொம்பவே சிம்பிள் தான். இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஆப்பையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஆப்ஸை யூஸ் பண்ணுறதுங்கிறவங்க நீங்கள் டெய்லி 100 ரூபாய் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிட முடியும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கப்புறமா பாட்டமில் ப்ரொஃபைல்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல லாகின் கேட்கும். உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அப்படி இல்லைனா கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி மெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறமா சைன் அப் பண்ணால் 25 ரூபீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கடுத்து நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. டெய்லி இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கம்ப்ளீட் பண்ண அடுத்தடுத்த ஆப்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அமௌண்ட் இந்த வேலெட்டில் ஆட் ஆயிரும். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷனை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோர் போய்க்கும். இப்போ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட வேலெட்டு வந்து போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆப் சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணியாச்சு. எதுவுமே பண்ணிக்கிட்டே வரல, ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொப் நியூஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறமா உங்களோட வேலெட்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா 25 ரூபீஸ் இருந்துச்சு, இப்போ 27 ரூபீஸாக வந்து மாறிடுச்சு. இந்த மாதிரி அந்த ஆப்புக்கு என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். ஒரு சில ஆப்ஸுக்கு 2 ரூபா கொடுத்துருக்காங்க, ஒரு சில ஆப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ரூபீஸ் 5 ரூபீஸ் எல்லாமே கூட கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் இந்த 20 ஆப்ஸ் கிட்டே இருக்கும். நீங்கள் டவுன்லோடு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு இதிலேயே ஒரு 40 ரூபா கிட்ட கிடைக்கும். இந்த ப்ராசஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து வித்ரா கொடுத்துக்கலாம். வித்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட பேடிஎம் அப்படி இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நீங்கள் பேடிஎம்க்கு ரெடீம் பண்ணோம்னா 250 ரூபா இருந்தால் ரெடீம் பண்ணிக்கலாம். நான் பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு காட்டியிருந்தேன். ரொம்பவே ட்ரஸ்டடான ஆப்பு, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பேங்க்கும் ரெடீம் பண்ணலாம். அதே போல் யூபிஐ ஐடி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் சேம் தான், 250 ரூபா இருந்தாவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இவ்வளோ தான் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும். இந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க இதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. லைவ் பேமெண்ட் ப்ரூஃப் இப்போ பார்த்தீங்க, ரொம்பவே ட்ரஸ்டடானது. இந்த மொப் நியூஸ் ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சன்ப்ளே ஆப்பில் அந்த 5 மினிட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டே வரும். இந்த பணம், இந்த லைட் காயின் அப்படிங்கிறது, ஒரு லைட் காயினோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபா கிட்ட வந்து வருது. இந்த 4000 ரூபாங்கிறது இன்னும் பிட்காயினை போல் அதிகரிக்கும். லைட் காயின் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் போல் தான். ஸோ லைட் காயினோட வேல்யூ பார்த்திங்கன்னா 4000 ரூபா கிட்டே இருக்குது. பிட்காயினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 லட்சத்துக்கிட்ட வேலை போயிடுச்சு. அதனால் இந்த லைட் காயினுக்கும் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போலேருந்து இந்த லைட் காயினை யூஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் அதிகமான லைட் காயின் ஏர்ன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. 0.25 லைட் காயின் நீங்கள் ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னாவே ரெடியூம் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த ஆப் ஓப்பன் பண்ணி கிளைம் கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் வச்சுட்டு நீங்கள் எந்த ஒர்க் வேணாலும் பண்ணிகிட்ருக்கலாம். இந்த மாதிரி அகைன் நீங்கள் மறுபடியும் கிளைம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் இந்த கிளைம் வந்து கொடுத்துருங்க. ஏன்னா லைட் காயினோட வேல்யூ படிப்படியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதனால் நல்ல ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 5 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அமௌண்ட் வேரி ஆகிறது வந்து தெரியும்.
இந்த பணத்தை தான் நம்ம வந்து ரெடீம் பண்ணிக்க முடியும். இது எப்படி ரெடீம் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள், மை பேலன்ஸுங்கிற டேபுக்கு வந்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.25 லைட் காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 0.025 லைட் காயின்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் ரெடீம் கொடுக்க முடியும். இப்போ என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் வந்து கிடையாது. அதனால் நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா போதும், ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம்லாம் கொடுத்துக்கிட்டே வந்தீங்க, ஒரு 50 டைம்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னாவே போதும், இந்த அமௌண்ட் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இன்வைட் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து எடுக்கலாம். அதே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இன்வைட் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன் இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து லைக் காயின் கொடுக்குறாங்க. இந்த லைக் காயினோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் கிடைக்குது. அதனால் நீங்கள் இந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க இதில் இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதிகமான லைட் காயின் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஃபைனலாக இந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் அமௌண்ட் ஒன்ஸ் ஏர்ன் பண்ணதுக்கப்புறமா இந்த கிளைம் டேப்பை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெடீம் ஆகும். இந்த ரெடீம் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த ஆப்பே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 67,000 பேர்கிட்ட யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட யூசேஜ் அதிகமாக அதிகமாக இந்த லைட் காயினோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த பணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காயின் வேலட், சாரி காயின் பேஸ் அப்படிங்கிற ஒரு வேலெட்டில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். இதன் மூலமாக தான் நீங்கள் வந்து இந்த பணத்தை வந்து ரெடீம் பண்ண முடியும். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா கெட் ஸ்டார்ட்னு ஒரு டேப் வரும். இதை கிளிக் பண்ணி உங்களோட நேம் மெயில் ஐடி மட்டும் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணியிருக்கேன். உங்களோட மெயில் ஐடிக்கு வெரிஃபிகேஷன் லிங்க் அனுப்புவாங்க, அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேலெட்டுக்கு தான் நீங்கள் லைட் காயினாக மாற்றணும். இந்த வேலெட்டில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேடிஎம்க்கும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதை எப்படி மாற்றுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை பற்றி நான் என் பண்ணி உங்களுக்கு ப்ரூஃப் போட நெக்ஸ்ட் வந்து ஒரு பார்ட் 2 வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கிறதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் காயின் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போது உங்களோட காயின் பேஸ் வேலெட்டில் என்ன பேலன்ஸ் இருக்குங்கிறதையும் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இந்த காயின் பேஸ் வேலெட்டை யூஸ் பண்ணி பிட்காயின் கேஷு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் பேஸ் வேலெட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஆப்பில் இருந்துமே ரெடி பண்ணிக்க முடியும். இப்போ இந்த லைட் காயினை ரெடி பண்ணுறதுக்கு இந்த லைட் காயின் டேபை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லிங்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவ் டேபை கிளிக் பண்ணுங்கள். ரிசீவ் எல்டிசிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து இந்த லிங்க்கு. இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கிட்டோம். நீங்கள் எங்கே கொடுக்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த சன்ப்ளே ஆப்பில் நீங்கள் ரெடிம் கொடுக்கும்போது இந்த லிங்க் வந்து கொடுத்தீங்கன்னா போதும். 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு மை பேலன்ஸ் போய்க்கோங்க. இப்போ இந்த கிளைமை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து கேட்கும். ஸோ இப்போ வந்து கேட்காது, உங்களுக்கு வந்து 0.025 LTC இந்த இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும். அப்படி இந்த லிங்க்கை பேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட காயின் பேஸ் விளையாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்துடும். அதுக்கடுத்து இங்கேருந்து நீங்கள் பேடிஎம்க்கும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு இந்த ஆப்பில் வந்து ஏன் பண்ண ப்ரூஃப் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இந்த ப்ரூஃப் நீங்கள் பார்க்கலாம். ரிசீவ்டு லைட் காயின் அப்படின்ட்டு இது வந்து உங்களோட காயின் பேஸ் விளையாட்டில் வந்து வந்திருக்கும். இந்த மாதிரி தான் வரும் ப்ரூஃபு, பார்த்துக்கோங்க. ரொம்பவே ட்ரஸ்டட் ஆனது தான். பார்த்தீங்கன்னா இந்த 0.25ங்கிறதே 100 ரூபாங்க. 0.25 லைட் காயினோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ரொம்பவே அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் தான். இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் இதோட காயின் வேல்யூ கம்மியாக இருக்குது, இருந்தாலும் இப்போலேருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இதை பற்றி பார்ட் 2 வீடியோவில் எப்படி வந்து ரெடி பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே தெரிகிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதே மாதிரியான ஒரு நல்ல ஏனிங் ஆப்புடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.